மெல்லினம் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சிட் ஃபீல்டு திரை விமர்சன பதியில டக்கர் அப்படிங்கிற திரைப்படத்தை பத்தி பார்க்கலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா சித்தார்த்து, திவ்யன்சா கௌசிக், முனிஷ்காந்த், விக்னேஷ்காந்த், அபிமன்யுன்னு பட்டு பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தோட ஒரு வரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏழையா இருக்கிறவர் பணக்காரனாதுக்கான முயற்சி பண்றாரு, அதுல என்ன நடக்கு அப்படிங்கறதா அந்த ஒரு வரி கதை. அறிமுகப்பகுதி சென்னையில தான் நடக்குது. சென்னையில அவர் பணக்காரனாவதற்கான முயற்சியை ஒவ்வொன்றும் அறிமுகப்படுத்தும் போதும் வெவ்வேறு கேரக்டர்கள், அதாவது வில்லன் அறிமுகம் ஆயிடுறாரு, கதாநாயகி அறிமுகம் ஆயிடுறாங்க, இப்படி எல்லாருமே ஒரு வரிக்கான கதைக்குள்ளேயே அறிமுகம் ஆயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, காதலியை சந்திக்கும் போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்கு. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் என்ன மாதிரி ஆகுறாரு, உண்மையிலேயே அவர் வந்து காதலி கிடைச்சாங்களா அல்லது அவர் பணக்காரனானாரா அப்படிங்கிறது தான் அந்த ஃபர்ஸ்ட் பிளாட்டுக்கான ஒரு பெரிய இடைவெளி விடுறாரு. ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்ட்ல இருந்து செகண்ட் பிளாட் பாயிண்ட்ல நிறைய காதல், பெரிய நகைச்சுவை பட்டாளம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவர் ரெண்டு பேர் வந்து நம்ம நாயகனை தேடுறாங்க. ஒன்னு வந்து அவர் கால் டாக்ஸி வேலை பார்க்கிறவர் வந்து காரை எடுத்துட்டு போயிட்டாரா அப்படின்னு நினைச்சு தேடுறாரு. இன்னொருத்தர் நம்ம பொண்ணை இவர் கடத்திட்டு போயிட்டாரா அப்படிங்கிற லெவல்ல அந்த தேடுற காட்சியை தான் அந்த ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்ட் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. இதுல ரொம்ப பிரமாதப்படுத்துற விஷயம் என்னன்னு காதல் வந்து அவ்வளவு அழகா எடுத்திருக்கிறாங்க. கார்த்திக் ஜிப் கிரேஸ வந்து பாராட்டலாம், அந்த அளவுக்கு காதலை வந்து அழகா எடுத்திருக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை வந்து யோகிபா வந்து கதையோட திணிச்சிருந்தாலும் அவரோட அந்த பங்கை வந்து அழகா படுத்துற அளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்ட நகைச்சுவையாகவும் காதல் காட்சியாகவும் அப்படியே நகர்த்த முயற்சி பண்றாரு. ஆனா பெரிய அளவுல வந்து அது எடுபடல அப்படிங்கிறது தான் உண்மை. செகண்ட் பிளாட் பாயிண்ட் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்க அழகா காதலிச்ச ஒரு பொண்ணை அதே வில்லனுக்கு, சரி எனக்கு பணம் முக்கியம், என் நண்பன் முக்கியம்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் இவர் காதல் கைகூடியதா அப்படிங்கிறது தான் அந்த கிளைமேக்ஸ். ஆக ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா, இந்த டக்கர் படம் பெட்ரா வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெட்ரா வரல, அதே மாதிரி டக்கராவும் வரல, சுமாரா தான் வந்திருக்கு. சித்தார்த்த நடிப்பு வந்து உண்மையிலே பிரமாதங்க. அவருக்கு என்ன கதை கொடுத்துருக்காங்களோ அழகா நடிச்சிருக்காரு, செமையா ஆக்ஷன் பண்ணியிருக்காரு, பாடலுக்கு சூப்பரா நடனம் ஆடுறாரு, காதல்ல கதகளி ஆடுறாரு. இப்படி ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா சித்தார்த்த நடிப்பு உண்மையிலே சூப்பர். கதாநாயகன் வந்து இளமையில அப்படியே துள்ள வைக்கிறாரு, அருமையா நடிச்சிருக்கிறாங்க. அவர் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சியும் இளமையின் என்ன சொல்றது, வெள்ளோட்டம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சிறப்பா நடிச்சிருக்கிறாங்க. அடுத்து முனிஷ்காந்த் ஒரு சில காட்சிகள் வராரு, விக்னேஷ்காந்த் வந்து நிறைய காட்சிகள்ல வந்தால் நண்பனுக்கான உரிய, அவர் நிறைய படங்கள்ல கொடுக்கக்கூடிய அதே டயலக்க அப்படியே பண்ணி ஓரளவுக்கு தேத்திடுறாரு. வில்லனா நடிச்சிருக்கிறது வந்து அபிமன்யு, வில்லனுக்கு சரியான வில்லன் ஆக்சனா, ஆனா அவரை ஏன் காமெடியா பண்ணாங்க, அவர் ஏன் காமெடி பண்றாங்கிறது நமக்கே புரியல. முதல்ல தொடங்கக்கூடிய அந்த பணக்காரன் ஆகிறதுக்காக கதையில அழகான ஒரு கதையை தொடங்கி அதுக்கப்புறம் முரண்பட்ட கதைகள்ல படம் வந்து வேகத்தட மாதிரி தடங்கள் ஏற்படுது. அபிமன்யுக்கு ஒரு நல்ல நடிப்பை வந்து கொடுக்கல அப்படின்னு நம்ம இதை வந்து சொல்ல வேண்டியிருக்கு. இசை வந்து பாத்தீங்கன்னா நிவாஸ் கே பிரசன் அமைச்சிருக்காரு. பாடல்லாம் ரெண்டு மூணு பாடல் சூப்பருங்க, பின்னணி இசை சூப்பர். குறிப்பா பாத்தீங்கன்னா காமெடி காட்சிகள்ல அவர் அமைக்கக்கூடிய பின்னணி இசையிலே நமக்கு வந்து ஒரு சிரிப்பை வரவழைக்கக்கூடிய அளவுக்கு பின்னணி இசையும் ஆக்சனுக்கான பின்னணி இசையும் சூப்பரா இருக்கு. வாஞ்சிநாதன் முருகேசன் தான் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு, பிரமாதமா பண்ணியிருக்காரு. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒளிப்பதிவுக்காக படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்த அழகா காட்சிகள், அதாவது சென்னை ஆகட்டும், ஹைவே ரோட் ஆகட்டும், இருட்டு பப்பு இப்படி நிறைய இடங்கள்ல சரியான ஒளிப்பதிவு பண்ணி அந்த படத்தை வந்து தூக்கி நிறுத்துட்டாருன்னா அது ஒளிப்பதிவுன்னு தான் சொல்லணும். டைரக்டரை பத்தி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இவர் ஏற்கனவே கப்பல் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காரு. அந்த கப்பல் படம் எப்படி இருக்குன்னு கிட்டத்தட்ட இதோட தீமும் அதே மாதிரியான ஒரு டோன்ல தான் கொண்டு போறாரு. ஆனா ஒரு முத எடுத்து ஸ்டார்டிங்ல எடுத்த அந்த கதையை கதைப்படியே கொண்டு போகாம எடையடையே அவர் காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு மொத்தமா ஒரு சொதப்பி இருக்கிறாரு. இயக்கத்தை பாராட்டலாம், ஆனா திரைக்கதை வந்து முழுக்க முழுக்க சொதப்பல் அப்படின்னு சொல்லலாம். ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டக்கர் டக்கரா வரல, பெட்டராவும் வரல, சுமாரா வந்திருக்கு. இதுவரை கேட்டுக்கொண்டு இருந்த மெல்லின தமிழ் நேயர்களுக்கு நன்றி.